வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஷோ. ஸோ இந்த வீக் என்ன படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் மடோன் அஸ்வின் அவங்களுடைய இயக்கத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாவீரன். அண்ட் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா. ஸோ இதில் வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பு வந்து அல்டிமேட்டாக இருக்குதுன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய நாயகன் எப்படி வந்து திடீர்னு அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு அப்படின்றது தான் படத்தினுடைய கதைங்க. ஸோ இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபேண்டஸியை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபேண்டஸி அப்படின்னும் போது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்காத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது தான் ஃபேண்டஸின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு லைவ்லியான ஒரு லைஃப்பில் எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்குறாருங்க. ஸோ படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணுன்னா, சத்யான்ற கேரக்டரில் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு அம்மாவா சரிதா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் வந்து ஒரு மினிஸ்டர் கேரக்டரில் ஜெயக்கோட்டின்ற கேரக்டரில் மிஷ்கின் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சாதாரண ஒரு பையன், ஒரு கார்ட்டூனிஸ்ட், ரொம்ப சாதுவான ஒரு பையன், அவருடைய வேலையை மட்டும் அவர் பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு பையன். அவங்க வந்து ஒரு கூவங்கார ஓரத்தில் அவங்களுடைய அம்மா தங்கச்சியோடு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வீட்டு வாரிய வசதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த கூவங்கரையாக இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அகற்றிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹவுசிங் போர்டு வந்து கட்டி அங்கே போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா நிறைய விபரீதங்கள்லாம் வந்து நடக்குது. ஏன்னா அந்த பில்டிங் வந்து சரியாக இல்லாதது காரணத்தினால நிறைய பேர் இறக்குற மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படுது. ஸோ இதை வந்து தட்டி கேட்குற விதமாக சரிதா அவர்கள், அதாவது சத்யான்ற கேரக்டருடைய அம்மா வந்து போய் கேட்குறாங்க. ஸோ நாங்களாம் வந்து மனுஷங்க கிடையாது, அது மாதிரிலாம் அவங்க வந்து எதிர்த்து கேட்குறத பார்த்துட்டு, எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்கிறாரு. இதனால கோபம் வந்த அம்மா, நீ எல்லாம் ஒரு பையனா, இன்னும் இப்படியெல்லாம் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை வருது. இந்த சண்டைக்கு அப்புறமா சத்யான்ற கேரக்டர் ரொம்பவே மன உடைச்சலுக்கு ஆளாகி, இதுக்கப்புறமா நம்ம வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறாரு. அப்படி அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க போகும்போது அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குரல் வந்து கேட்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் படத்தினுடைய முழுமையான அந்த ஃபேண்டஸியே ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு குரல் கேட்டதுக்கப்புறமா என்ன மாதிரியான பவர்லாம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத ஒரு ஆக்ஷன் பிளாக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போல்லாம் அவர் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தெரியுதோ, அப்போல்லாம் அவருக்கு அந்த ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த வாய்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுன்னு சொன்னல, அவர் வரைந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டருடைய வாய்ஸாக தான் வந்து அந்த ஸ்பெஷலான ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அது வந்து, இல்லை நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீ வந்து ஒரு நல்ல மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போல்லாம் அவர் வந்து நல்ல ஒரு சண்டை காட்சி அந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் அந்த வாய்ஸ் வருது. ஸோ ஒரு சாதுவாக இருக்கிற பையன் அப்படியே ஒரு மாவீரனாக மாறி என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதில் வந்து ரொம்ப தத்ரூபமாக, ஒரு ரொம்ப சாதுவாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஒரு சத்யான்ற கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரையே மொத்தமாக மாற்றி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாருந்தாங்க சொல்லணும். அண்ட் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சதோ, அவர் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரோ, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜையோடு சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. படத்தின் கதாநாயகி அதிதி சங்கர் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க தாங்க சொல்லணும். ஏன்னா அங்கங்கே வராங்க, அது ஃபர்ஸ்ட் ஆஃபில் மட்டும்தான். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு கேரக்டர் யோகி பாபு அவர்கள் படத்துக்கு, முக்கியமாக கதைக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அதுலேயும் நடுவில் நடுவில் அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டராக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப சிரிக்க வைக்குதுங்க. இதை தவிர்த்து சுனில்ன்ற கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஒரு வில்லன் மாதிரி கொண்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லாமல் அவரை இன்னும் கொஞ்சம் ஒரு பலமான ஒரு வில்லனாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் விட எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற விதமாக தான் படத்தினுடைய வில்லனாகிய மிஷ்கின் அவர்களுடைய நடிப்பு இருக்குங்க. ரொம்பவே ஒரு பரவச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எப்படியெல்லாம் நடிப்பாரோ அந்த மாதிரி அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தில் அம்மா கேரக்டரில் ரொம்ப சரியாக நடிச்சிருக்கிறாங்க சரிதா அவர்கள்.
மாவீரன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அழகாக நிறைய ஃபேண்டசியோட, எஸ் இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்றத நம்மளுக்கு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுற விதமாக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது முக்கியமாக அந்த கேட்கக்கூடிய ஸ்பெஷலான குரல், அது சத்யான்ற கேரக்டருக்கு மட்டும் கேட்கக்கூடிய அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் திடீர்னு ஒரு குரல் வந்து கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஃபேண்டசி படத்தை தாண்டி நம்ம ரசிகர்கள் எல்லாரும் ரசிக்கிற விதமாக இருக்காதுன்ற காரணத்துக்காக அதனுடைய வெயிட்டேஜை அதிகமாகவும் ஆக்காமல் ரொம்ப கம்மியாக்காகவும் கரெக்டாக மீடியமில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு யாருடைய வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பர்ஃபெக்ட் சாய்ஸாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய வாய்ஸ் ரொம்பவே வந்து அந்த சூப்பர் பவர்ன்ற அந்த குரலுக்கு கூடுதலாக ஒரு பலம் வந்து சேர்த்துருக்கு. இதுவே வந்து படத்துக்கான இன்னொரு கூடுதல் பலம் கூட சொல்லலாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஹீரோ வில்லன் படமாக கொண்டு போயிட்டாங்க. யூஸ்வலாக எப்படி வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரைவல்ரி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களும் அண்ட் மிஷ்கின் அவர்களுடைய சண்டை காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் ஒரு ஃபேண்டசி மூவின்றதை மறந்து கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு தோண வைக்குது. ஸோ எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய செலப்ரேஷன் தாங்க சொல்லணும். ஏன்னா அவரே வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், போன படம் கொஞ்சம் சரிவாயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி நான் விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குந்தாங்க சொல்லணும். அண்ட் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கிறாரு, அதனாலே அவருடைய ரசிகர்கள் இன்னும் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமாவுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாமல் கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் மாவீரன். அண்ட் இந்த படத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ், டேக் கேர் அண்ட் பை பை.